தீர்மானித்தீரோ What angle you delight to speak with us. அந்த விதத்துக்கெல்லாம் என் வாயை நாவையும் உம்முடைய கரத்தில் வைக்கிறேன். I submit my mouth and மாம்சமும் மாம்சத்துக்குண்டான வெளிப்பாடுகள் வரக்கூடாதப்பா. Don't allow any fleshy mind. உம்மை நம்பிதான் இருக்கிறேன். I trust thee, ஏசு இரட்சகர் மூலம் பிதாவே. Save his name, Father. கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு உட்காரலாம். Please be seated. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. The name of Jesus Christ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகும்படியாக சொல்லுகிறேன். For the glorious name of God, I'm telling this. அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். He is living forever and ever. விசுவாசிக்கிறவர்கள் மூன்று அல்லேலூயா சொல்லுவாங்க. Say hallelujah to God. பலத்த கைகளை தட்டி. Loudly. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. Children of God. இன்று தியானத்திற்கென்று கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாக நான் இங்கே உட்கார்ந்த பொழுது எனக்கு அவர் மறுமொழியாய் கொடுத்த ஒரு அழகிய வசனம். Such a beautiful word for our concentration. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தைகளை சற்று நாம் தியானிக்க போகிறோம். Let us analyze. அதை எனக்கு விளங்கவில்லை, அதை பேசும்படி எனக்கு சொல்லுகிறார். It is a difficult, we are going to read the word. வெளிப்படுத்தல் விசேஷம் 14 அதிகாரம். Revelation chapter 14. வெளிப்படுத்தல் 14. 14. 6 வசனங்களை அவர் பேசும்படி எனக்கு அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் என்னோடு விளம்பினார். With a whisper voice I heard this verses 6. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் செய்கிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரக்காரருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பலத்த கைகளை தட்டி. இந்த வசனங்களை சற்று கவனித்து பாருங்கள். பத்துமும் தீவில தேவனுடைய மகிமையால் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஒரு தரிசனத்தை காண்கிறான் யோவான். In Patmos Island, John had this trance. வானத்தின் மத்திய நடுவிலே ஒருவன் பறக்கிறதை அவன் கண்டான். Angel flying directly overhead. அவன் பறக்கும் பொழுது When he fly. எதை சொல்வதற்காய் பறக்கிறானாம்? What are the things he revealed? நித்திய சுவிசேஷத்தை, சத்தியத்தை ஜனங்களுக்கு, பாஷைகளுக்கு, கூட்டம் கூட்டமாய், 1,000, 500, 2,000, 10,000, 1,000,000 பேருக்கு, பல லட்சம் பேர் கூடுகளுக்கு அறிவிக்கிறவனாய். To proclaim eternal gospel to the earth and the nation. இவன் பறக்க கண்டேன் என்று சொல்லுகிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய மனிதன், தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனும் ஒரு நாள் கட்டாயம் பறக்க வேண்டியவர்களாய் இருப்பார்கள். Servant of God is spiritual, one day should fly. ஆனால் தேவனுடைய அபிஷேகத்தில் நிரம்பி வாழும் மனிதன் பறக்கக்கூடியவனாய் இருக்க வேண்டுமா? People having the anointing of God should fly. அவனுக்குள்ளதான் நித்திய ஆவியானவர் தமது வல்லமையின் மகத்துவத்தை எல்லா பாஷை மொழிகளுக்கு, எல்லா இன ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவனாக, அந்த பிரசங்கிக்கு செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியாளனாய் வைத்திருக்கிறார். He is efficient to proclaim eternal gospel to the tribes and all the language people. நான் பவுல் அப்போஸ்தலன் நன்கு அறிவேன். I know Paul the apostle. அவன் ஆவிக்குள்ளாய் பறக்கும் ஒரு மனிதனாய் இருந்தான். He had experience get into the 3rd வானமரை எடுத்துக்கொள்ளப்பட்டவன். Even to the 3rd heaven. எசேக்கியேல் என்னும் ஒரு மனிதனை அறிவேன். எசேக்கியேல் அவன் ஆவிக்குள்ளாய் பறந்து செல்லும் ஒரு மனிதனாய் இருந்தான். He had experience in the spiritual. கர்த்தர் அவனை கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். He brought him among the bone in the valley. இந்த நாளில் உங்களோடு கூட ஒரு சத்தியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். யாராய் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஊழியனாய் இருந்தாலும் சரி, தேவனோடு கூட ஆவியிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் கொடுக்கும் செய்தியை கொடுக்கிறவன் தான் வல்ல ஒரு ஊழியன். Having experience in the spiritual realm and the message is the right message of God. தனக்கு படிச்ச படிப்பை வைத்துக்கொண்டு ஒரு வசனங்களை பிரிப்பேர் செய்து அல்லது ஒரு மெசேஜை தயார் செய்து கொண்டு வருகிறவன் கிறிஸ்தவன் அல்ல என்று இந்த வசனம் அதை வெளிப்படுத்துகிறது. For the education preparing the message of God, they are not a Christian. That's what the Bible says. அநேக ஜாதிகளுக்கு, பாஷைக்காரர்கள், மொழிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க உடையவனாய், பிரசங்கிக்கிறவனாய் இருந்தானாம். He is a person proclaim the
eternal gospel to the nations and என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு நாள் இயேசு வரும்பொழுது மறுமாக்கப்படுவோம் the day will come jesus அவரோடு கூட வானத்தில் பறந்து செல்லும் என்று வசனம் சொல்லுகிறது ஆண்டவரோடு கூட பேசுகிறவன் ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டு ஆவியானவர் தேசத்தை இறக்கி ஆவியானவரை பறக்க கூடியவனாய் இருக்க வேண்டும் to speak with god should fly with god ஏன் இந்த வார்த்தையை நான் கொடுக்கிறேன் தெரியுமா என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேசத்திலே மூன்று பஞ்சங்கள் வருகிறது there is three இந்த பஞ்சத்தில் உங்களை கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு ஆசாரியன் ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு சுவிசேஷகன் ஒரு அபிஷேகம் பெற்ற மேய்ப்பன் ஒரு அபிஷேகம் பெற்ற பாஸ்டர் ஒரு அபிஷேகம் பெற்ற தேவ மனிதர்கள் தினமும் கர்த்தருடைய செய்தியை சுமந்து சென்று பறக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் eternal gospel to எந்த பாஷை மனிதனுக்கும் அவன் பிரசங்கிக்க கூடியதாக இருக்க வேண்டும் whom so it may be have to ஆனால் தாவீது சொன்னான் king david என்ன சொன்னான் what does he say தேவனே எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து சென்று இளைப்பாறுவேன் என்றான் I have a wing like a dove I can simply fly and I will take rest சங்கீதங்களின் புத்தகம் 55 6 ஐ பாருங்கள் psalm chapter 55 verse 6 சங்கீதம் 55 6 verse 6 அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம் பலத்த கைகளை தட்டி ஆண்டவருக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்கள் தாவீது கேட்கிறான் தேவனே எனக்கு பறக்கும் வல்லமையை தாரும் நான் கண்ட தரிசனத்தில் the vision what I saw மத்திய ஆகாயத்தில் சுவிசேஷத்தை சொல்லுகிற ஒரு பறந்து வருகிற ஒரு பறவைக்கொப்பான ஒரு மனிதனை கண்டேன் என்று சொல்லுகிறார் he said I saw an angel flying directly overhead to share the eternal gospel to the nation துருசுறுப்பா இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்று பறவைகள் மட்டும்தான் அது பறப்பதற்கு சந்தோஷப்படும் joyful to fly கழுகை பாருங்கள் look at eagle தன்னுடைய குட்டியை மேலே கொண்டு போய் விட்டுவிடும் carry the chicken ஒன்று பறக்க முடியாத ஒரு குட்டியை மேலே விட்டுவிடும் and it will not fly simply give up அந்த கழுகு என்ன குட்டி என்ன செய்யும் தெரியுமா what the chicken will தன் ரக்கை டமால் 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 அடிச்சிட்டு கீழே விழுற நேரத்துல தாய் பறவை அதை அப்படியே தூக்கி செல்லும் try to float immediately the mother will come and carry the உன்னை கர்த்தர் சுவிசேஷத்தின் வாயிலாக உன்னை ஆசீர்வதித்து உன்னை பறக்க வைக்க விரும்புகிறார் through the gospel he delight to bless you and he help to நீ எந்த பாஷைக்காரனாய் இருந்தா whatever language it may be வேத வசனத்தை கவனித்து பாருங்கள் look at the word of god பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருப்பாரென்றால் நீ பறக்கும் வல்லமை வாய்ந்தவன் we had a spirit of god should fly அதை தான் தாவீது சொன்னான் எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் பறந்து சென்று நான் இளைப்பாறுவேன் என்றார் காரணம் என்ன அது இளைப்பாறவே முடியவில்லை புறாவுக்கு taking rest இளைப்பாற முடியவில்லை காகத்தை அனுப்புகிறான் அது பறந்து போய் புணங்களில் உட்கார்ந்து பணத்தை தின்னுவிட்டு வந்தது ஆனால் நோவா தன் பேலிருந்து ஒரு பிராவை விடுகிறான் அது பறந்து போகிறது ஆனால் திரும்ப வருகிறது இளைப்பாற இடம் இல்லாமல் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப விடுகிறான் திரும்ப அது பறந்து போகிறது அவன் இடத்திற்கு திரும்ப வருகிறது மூன்றாம் திசை விடுகிறான் அது பறந்து சென்றது ஒரு ஒலிவம் இலையை கொத்தி கொண்டு வந்தது brought an olive leaf கைகளை தட்டி அப்பா குரலிலே சொல்லுங்களே அந்த ஒலிவையில எதை குறிக்கிறது what is represent இஸ்ரவேலின் அபிஷேகத்தை குறிக்கிறது anointing of israel இஸ்ரவேலின் வல்லமையை குறிக்கிறது power of israel ஆனால் but அதன் பிறகு புறப்பட்டு போன அந்த புறா then இளைப்பாற இடமே இல்லாமல் இளைப்பாற இடமே இல்லாமல் ஒரு நாள் பறந்து வந்து இளைப்பாறும்படியா இயேசுவின் தோளில் வந்து உட்கார்ந்தது ஆதியாகம் 8-11 கூறுகின்றன மத்தேயு 3:16 கூறுகின்றன அவருடைய தோளின் மேல் வந்து உட்கார்ந்ததாம் அப்பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது இவர் என்னுடைய நேசகுமாரன் கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் ஆனால் பத்துமன் தீவில் தேவனுடைய மனிதன் பார்க்கிறான் முழு உலகத்திற்கும் முழு பாஷைக்காரனுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒருவன் பறந்து கொண்டே இருந்தான் declare the gospel flying on the head கைகளை தட்டி அப்பா கோர அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம் என் அருமையானவர்களே நீங்களும் நான் நினைப்பது போல அல்ல ஒரு நாள் தானியேல் ஜெபம் பண்றார் தேவனே என் பாவங்களை மன்னியும் என் ஜனத்தின் பாவங்களை மன்னியும் தேவனே என்று புலம்பி ஜெபித்தார் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தானியேல் புஸ்தகமா 9:21 பாருங்கள் தானியேல் 9:21 அப்படி நான் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல்
கைகளை தட்டி அப்பாவுக்கு glory. Let us clap. என்ன விசுவாச கை தட்டு வேகமாய் நம்ம வேகமா போடானா திரும்பி திரும்பி பாத்துன போவோம் பாத்திருக்கீங்களா வேகமா போய் செய்யண்டா go and quickly do போற இர ஆனால் தானியேலுடைய ஜெபத்திற்கு பதில் எப்படி வருதுப்பா how the answer of the slow vanta it is not a, இல்ல பறந்து வந்தது கை தட்டியா பாக்க glory swiftly came look at that தேவனுடைய மனிதனாகி யோவான் பத்துமின் தீவில் காண்கிறான் John the servant of God in Patmos island ஒருவன் பறந்து கொண்டிருந்தானாம் a person flying எல்லா பாஷைக்கும் திரளான ஜனங்களுக்கும் சுவிசேஷம் சொல்லுகிறவனாய் கை தட்டுங்களே carrying the eternal gospel to the nation யோசித்து பாருங்கள் just think இதான் கை தட்டா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் let us clap ஆனா வசனத்தை பாருங்கள் look at the word of God நான் கண்ட புருஷனாகிய காபிரில் வேகமாய் பறந்து வந்தானாம் Gabriel swiftly fly வேகமாய் பறந்து வர்றான் swiftly flying எவ்வளவு ஸ்பீடில் வந்திருப்பான்றீங்க நான் பேசுறனே இந்த பிரசங்கம் பறந்து வருது this message is coming from அது என் வாயில் விழுகிறது it is coming என் காதில் விழுகிறது coming to my mouth அவனால பிரசங்கம் பண்றேன் கை தட்டியா பாக்கு let us clap ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் உன் ஜபத்திற்கு அவர் பதிலை வேகமாய் பறந்து வந்து கொடுப்பார் swiftly he will give answer to your prayers ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே hallelujah ஒரு நாள் ஒரு ராஜா செத்து போயிட்டான் a king was died அந்த நேரத்திலே and that time அந்த சாவை பார்ப்பதற்கு to see that தேவன் என்ன செய்தார் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தார் the lord seated on a throne ஏசாயா 6 அதிகாரம் 1 2 ஐ பாருங்கள் ஏசாயா chapter 6 verses 1 and 2 உசியா ராஜா உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் உன்னதத்தில் மேல் இருக்கிற சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன் வீற்றிருக்க கண்டேன் கை தட்டுங்களே ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே ஹலோ தம்பி இவனும் கண்டானா வீற்றிருக்க கண்டேன் அவருடைய வஸ்திர தொங்கல் அவருடைய வஸ்திரம் தொங்கல் தேவாலயத்தை நிறைந்திருந்தது கை தட்டி அப்பாக்கு தேவாலயத்தை நிறைந்திருந்ததாம் the robe filled அப்படின அர்த்தம் என்ன தெரியுமா his robe filled அது நிறைந்து இருக்குதுன்னா meaning அங்க சுத்தி இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கறோம் பறக்க போறான்னு அர்த்தம் meaning is the people going to fly சேராபியன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள் ஆ அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவைகளில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன அவ்வாறு செட்டைகள் இருந்தன அவனவன் இரண்டு செட்டைகளால் இரண்டு செட்டைகளால் தன் முகத்தை மூடிக்கொண்டு இரண்டு செட்டைகளால் தன் கால்களை மூடி இரண்டு செட்டைகளால் கை தட்டி அப்பாவுக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா டு God தேவாலயத்தை தம்முடைய மகிமையின் வஸ்திரத்தால் நிறைத்திருந்தார் His robe filled the temple. அவரோடு இருந்த கேரோபியன்கள் ஆறு செட்டைகள் உடையதாய் இருந்ததாம். Cherubim each had six wings. இரண்டு செட்டைகளால் பறந்து கொண்டே இருக்குமாம். Always flying. இரண்டு செட்டைகளால் முகத்தை மூடிக்கொள்ளுமாம். With two he covered. இரண்டு செட்டைகளால் தன் காலை மூடிக்கொள்ளுமாம். With two he covered his feet. எதற்காக மூடிக்கொள்ளுகிறது தெரியுமா? What for? எதற்காக மூடிக்கொள்ளுகிறது? What for? அதை வாசிக்க நாம் கேட்கலாம். Shall we? இன்னும் அழகாய் வாசிக்கலாம். அதில் ஆறாவது வசனத்தை ஏழாவது வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது கேரோபியன்களில் ஒருவன் சேராபியன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டு தெரியுமா தன் கைகளினாலே தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து பாருங்க அந்த குரட்டினால தான் அங்கிருந்து நீட்டா எங்க பறந்துகிட்டே நீட்டாயா கைய தட்டா பாக்க ஹல்லேலூயா பறந்துகிட்டு நெருப்பு எரிகிறது பலிபடத்துல என் ஆண்டர் உட்கார்ந்து இருக்கிறார் அவன் என்ன செய்கிறான் எதுக்கு எடுத்தான் தெரியாது அந்த குரட்டு கொம்ப நீட்டி அப்படியே அந்த நெருப்பை எடுத்தான் என்னிடத்தில் பறந்து வந்து எப்படி என்னிடத்தில் பறந்து காய் தட்டி க்ளோரே பிரைஸ் காட் பாசி தன் கையிலே பிடித்த குரட்டா ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதினால் என் வாயை தொட்டு நல்ல கவனிங்களே ஏசு சொன்னார் லூக்காவில 24 லே அவர்களோடு அவர் பேசும் பொழுது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததா வதட்டி எரியறதுக்கு நீங்க யோசிக்கிறீங்களே இருதயம் எரிஞ்சதாயா கை தட்டியா பாக்க heart start to burn. தேவன் தம்முடைய ஊழியக்காரர் தம்முடைய பிள்ளைகளை அக்கினி ஜோலையாய் மாற்றுகிறார் make his servants as a flame of fire
அதைத்தான் பத்து மந்திகளை யோவான் கண்டான். இதோ நடு மத்தியிலே நடு வானத்திலே பறக்கிற ஒருவனை கண்டேன், அவன் சுவிசேஷம் சொல்லுகிறவன், சத்தியம் சொல்லுகிறவன், பாஷைக்காரனுக்கு என்றான். Behold, I saw an angel. எந்த தேவ மனிதரும் ஆண்டவருக்குள்ள பறந்து போய் சுவிசேஷத்தை கேட்கலாம், அவன் பிரசிக்காரு இல்லடா. If you not fly and share the eternal gospel, they are not a servant. ஊராமட்டு புத்தகத்தை பார்த்து அதல ரெஃபரன்ஸ் பார்க்கறவன் தேவ மனிதன் அல்ல. ஒவ்வொரு நாளும் என் தேவனை நோக்கி கூப்பிடுவேன். Every day crying to God. ஆண்டவர் இதை குறித்து நான் என்ன பேசட்டும் என்று கேட்கப்படுது. நீ நில்லு, நான் தான் பேசுவேன் சொன்னார். Lord said, I will preach. என் ஆண்டவனுக்கே புகழ், கனம், மகிமை, துதி எல்லாம் உண்டாவதாக. We give all the glory and honor to my God. வாசிக்கலாம் ஏழாவது வசனத்தையும். அதனால் என் வாயை தொட்டு, அவைகளால் என் வாயை தொட்டு, இதோ இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால், இது உன் உதடுகளினால் பட்டதினால், உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றார். கை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன விசுவாச கை தட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கை தட்டி அப்பாவுக்கு. லெட் அஸ் கிளாப். வாசிக்கலாம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் போவார் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன். கை தட்டி அப்பா குரலையே சொல்லுங்களேன். அவர் தான் இயேசு, கரங்களை உயர்த்தி முழு உலகத்துக்கும் பறந்து போய் சுவிசேஷத்தை ஆதி காலம் முதல் இன்னைக்கு வரை சொல்லிக் கொண்டிருக்கிறார். From margin he is sharing the eternal gospel to the nations. இயேசு பல இடத்தில் மறுரூபமாகி மறைந்து போனார். In many places he appear and disappear. உடனே போய் சுவிசேஷம் சொல்லணும். To share the eternal gospel. ஆனால் பாருங்கள், அந்த கேருபியன்கள் சேராபியன்கள் ரெண்டு சட்டைகளால் பறந்து கொண்டு, ரெண்டு சட்டைகளால் காலை மூடிக்கொண்டு, முகத்தை மூடிக்கொண்டு என்ன சொல்லுமா? அந்த நேரத்திலே உன்னதத்தில் இருக்கும் தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். கரங்களை தட்டி அப்பாவுக்கு. See the archangel says, holy 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 is the Lord of hosts. நான் கண்டேன் என்று ஏசாயா சொன்னான். Isaiah said, I saw that. நான் I saw that. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய அனுபவம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. Spiritual experience is not ordinary. அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி இன்னும் அழகாய் சொன்னார். More than beautifully Isaiah. என்ன சொன்னான் தெரியுமா? வாசித்து பாருங்கள். 60 அதிகாரம் 8 வசனங்களை வாசிக்கலாம். Chapter 60 verses 8. ஏசாயா 60:8. நான் முடிக்க போகிறேன். மேகத்தை போலவும் தங்கள் பலகணி துவாரங்களுக்கு, தன் பலகணி துவாரங்களுக்கு தீவிருக்கிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? இவர்கள் யார்? கை தட்டுங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு காட். பறக்கிற இவர்கள் யார்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Who are these that யார்? நீங்க எல்லாம் இப்ப சொல்லுங்க. அப்போஸ்தல தீர்க்கதரிசன சுவிசேஷ சபையின் பிள்ளைகள், நாங்கள் பறக்கும் வல்லமை வாய்ந்தவர்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லணும். அந்த வசனத்தை சேர்ந்து சொல்லுங்க. மேகத்தை போல தங்கள் பலகணி துவாரங்களுக்கு, பலகணியின் துவாரங்களுக்கு வேகமாய் தீவிக்கிற புறாக்களை போல பறந்து வருகிற இவர்கள் யார்? கை தட்டவாக. ஏப்பா, ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன், ஒரு பிரசங்கியார் எப்படி இருக்கணுமா? Believers, servant of God, preacher, how are they? எப்படி பார்க்கணும்? தீவிரிக்கிறவளா இருக்கணும். இவர்கள் யார் என்று கேட்கிறார். இதே வார்த்தை சாலமன் அரசன் உன்னத பாட்டில் தேவனை வர்ணித்த விதத்தை பாருங்கள். வாசித்து பார்ப்போமா? வாசிக்க கேட்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னத பாட்டின் புத்தகம் 6:10. நல்லா பாருங்க, என்ன சொல்லுங்க? எப்படிமா? நிலவு, நிலவு. அதுக்கு பேர் தான் என்னது? சந்திரன். சந்திரனை போல அழகும், சூரியனை போல் பிரகாசமும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களையா. சூரியனை போல் பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படையை போல், கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி நம்மளை வைக்கிறாரு அவர்? அந்த அருணோதயம் யார் அவரு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் அருணோதயம் ஆமவர். ஆமீன் சொல்லுங்களேன். உன்னத பாட்டு 2 அதை சொல்லுகிறது. அவ்வளவு பெரிய மகிமைக்குரியவர் என்று சொல்லி அவர் பறந்து வருகிற புறா, என் நேசர் புறா என்று சொல்லுகிறாள்.
My beloved, like a dog. என்ன கவனியுங்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு அழகான தேவன். What a beautiful God he is. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் இப்ப சொல்லுங்களே. Whatever God our God. எப்படிப்பட்ட ஆண்டவர்? Say. சுவிசேஷகர். Is an evangelist. என்ன சுவிசேஷகர் தம்பி? What evangelist? Eternal evangelist. Eternal. நித்திய. முழு உலகத்திற்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிற எல்லா பாஷைக்கும் உள்ள ஒரே ஒருவர் தான் உண்டு. There is only one person for all nations. இயேசு பிரசங்கிக்கிற சுவிசேஷத்துக்கு டிரான்ஸ்லேஷன் கிடையாது, எனக்கு டிரான்ஸ்லேஷன் இருக்குது. Need not want any translation of the message of Jesus. இயேசுநாதருக்கு யாரா டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா? No. அவர் எபிரேயர் மொழியில பிரசங்கம் பண்ணுவார், தெலுங்கு மொழியில பிரசங்கம் பண்ணுவார், என்னிடத்துல தமிழ்ல தான் பிரசங்கம் பண்றார். கைத்தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு இயேசுநாதருக்கு டிரான்ஸ்லேஷனே கிடையாது. ஹல்லேலூயா. There is no translation between Jesus and me. பரிசுத்தாவி பெற்றவளா இருந்தால் அவரோடு கூட பேச முடியும். If you having the spirit of God, you can speak with பரிசுத்தாவி பெற்றவன் அவரோடு பேசுவான். யெரோமியா தீர்க்கதரிசியின் வாயிலே தம்முடைய வசனத்தை வைத்து பேசினாராம். 1:9 சொல்லுகின்றன. யாத்திராகம் 4:12 சொல்லுகின்றன. லூக்கா 12:12 சொல்லுகின்றன. மத்தேயு 10:20 சொல்லுகின்றன. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பேசுவதில் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். He is mighty to speak. அவ்வளவு பெரிய தேவன். Such a great God. அவ்வளவு பெரிய இரட்சகர். Such a beautiful savior. பிரியமானவர்களே, இந்த ஆராதனை முடிச்சு அடுத்த ஆராதனைக்கு போகணும் இல்லையா? After the worship, அப்ப என்ன பண்ணணும் நீங்க? What have to do? அவரோடு பேசுங்களேன். Speak with Jesus. அவரோடு பேசுங்களேன். Speak with God. அவரோடு பேசுங்கள். Speak with God. ஆண்டவர் சொன்னார், Lord said, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் நிலவி அருகே காத்திருந்து எனக்காய் செவி கொடுக்கிற மனிதன் பாக்கியவான் என்றார். Blessed is the man in sure with my doorpost. நான் பேசுவதற்கு செவி கொடுக்கும் மனிதன் பாக்கியவான் என்றார். Blessed is the man he who நீதிமொழி 8:34 Proverbs said. வெளிப்படுத்தல் 3:20 Revelation chapter 3 verses 20 யோசித்து பாருங்கள். Just think. என்றைக்காவது நாம் அவரோடு பேசுகிற ஒரு எண்ணம் நமக்கு வருகிறதா? You have a mind to share something with God. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு வசனத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Jesus is the same yesterday, today and forever. கைத்தட்டி அப்பா கோர அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைத்தட்டி இஸ்ரவேலுக்கு, இஸ்ரவேலின் ராஜாவுக்கு, வல்லமை உடையவருக்கு, மகத்துவம் உடையவருக்கு. ஹல்லேலூயா. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, நான் பறக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவன். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதங்களின் புத்தகம் 18:18 அதுல 1:0 போட்டிருக்கும் பாருங்களேன். கேருபின் மேல் ஏறி, கேருபின்கள் மேல் ஏறி வேகமாய் சென்றார். வேகமாய் சென்றார். நல்ல கவனிங்களே, நல்ல பாரு தேவனுடைய ஸ்பீடுக்கு. Look at this. வேகம். கவனிங்கள், listen. தெய்வத்தினுடைய ஸ்பீடுக்கு அந்த கேருபீன்கள் ஈடுபடுத்திருக்கிறதையா? ஆமென். பிரைஸ் காட். அப்பினா இன்றைக்கு செய்தி கேட்கிற நீ ஜபத்தில துதியில ஆராதனையில ஆண்டவரை தேடுறதுல அவரை துதிக்கிறதுல அவரோடு கூட ஒப்புரவாகணும். விசுவாசிக்கிறியா? ஈடுகொடுப்பியா? இங்க பாருங்க வசனத்தை வாசிப்போமா சந்தோஷமாய். கேருபின் மேல் ஏறி, கேருபியன்கள் மேல் ஏறி வேகமாய் சென்றார். வேகமாய் சென்றார். காற்றின் செட்டைகளை, காற்றின் செட்டைகளை கொண்டு கொண்டு பறந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன விசுவாச கைத்தட்டு! அவ்வளவு பெரிய தெய்வத்தை தூக்கின்னு சுமக்கிறவன் சாதாரண ஆள் இல்ல, அவன் தான் கர்த்தருடைய பிள்ளைகள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 31 ஏசாயா சாப்டர் 31 5 வசனத்தில் எல்லாரும் கை வச்சுங்க. எங்க பையன் படிக்கும்போது சேர்ந்து படிங்க, அப்படியே அந்த வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். பறந்து காக்கிற, சத்தமா சொல்லுங்களேன், பட்சிகளை போல, பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவரதை காத்து தப்ப பண்ணுவார். அவர்களை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து, அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஹல்லேலூயா. அறிவிக்கும்படியாக ஆண்டவரே பறந்து வந்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு எங்களுடைய சபைக்கு என் தெய்வம் ஆண்டவரே பறந்து வந்தது. ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை நீர் அறிவித்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே புறாவை போல ஆண்டவரே
சிறகிருந்தால் ஆண்டவரே பறந்து போய் இளைப்பாறுவேன் என்று வாக்கு கொடுத்தீர் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவர் எத்தனை பிள்ளைகள் இளைப்பாறு ஆண்டவரே இடையில்லாமல் ஆண்டவரே தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த முதல் தேதியில ஆண்டவரே இளைப்பாறத்தக்கதாக பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீ நல்ல இடங்களை ஆண்டவரே ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே என் தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா பிதாவே இன்றைக்கு கேட்கும் போதே சுவாமி ஆண்டவரே எங்களுடைய ஏபி சபை ஜனங்களுக்கு ஆண்டவரே அந்த சிறைகள் ஊர் ஆண்டவரே உருவாக்குறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உங்களுடைய வருகை மிக சமயமா இருக்கிற படினால் ஆண்டவரே உங்களுடைய சபையை என் தேவனாய் கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே பலகணி வழியாக துருவத்தின் வழியாக ஆண்டவரே பறந்து வருகிற இவர் யார் என்று கேட்டது போல் ஆண்டவரே நாங்கள் அந்த கூட்டத்தாராக ஆண்டவரே எங்களை முன்குறித்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா பிதாவே கேரோபியன்கள் மத்தியில் ஆண்டவரே தனக்கு முன்பாக ஆண்டவருக்கு முன்பாக சிங்காசனத்தில் ஆண்டவரே அப்பா அந்த ஆறு சிறகும் ஆண்டவரே தன் கைகளையும் தன் கண்களையும் காதுகளையும் ஆண்டவரே கால்களையும் ஆண்டவரே தன் மூடிக்கொண்டு ஆண்டவரே இருந்தது நிமித்தம் ஆண்டவரே உம்மை சுமந்து கொண்டு வேகமாக ஆண்டவரே காட்டின் சற்றைக்குள் பறந்து வந்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா தானியேல் ஜபம் பண்ணும் போது சுவாமி ஆண்டவரே அவன் கண்ட தரிசனத்தில் ஆண்டவரே காபிரேல் வந்து ஆண்டவரே தீவிரமாய் பறந்து வந்து ஆண்டவரே அப்பா எங்களை தொட்டது போல ராஜா ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே எங்களுடைய வல்லமையினால் ஆண்டவரே உம்முடைய வல்லமை உள்ள ஆண்டவரே அக்கினி ஆண்டவரே எங்களுடைய நாவை தொடும்படியாக ஆண்டவரே நீ பறந்து வந்து துரட்டினால் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையுடைய நாவை தொட்டு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் ஆண்டவரே நிவர்த்தி செய்யப்பட்டதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா பிதாவே இந்த கல்வாரி நாட்களில் ஆண்டவரே என் தெய்வம் ஆண்டவரே எங்களுடைய பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே என் சபையை ஆண்டவரே என் தெய்வம் ஆயத்தப்படுத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே மத்திய ஆகாயத்தில் என் தெய்வம் ஆண்டவரே பறந்து வரும்போது சுவாமி ஆண்டவரே உங்களோடு நாங்களும் பறந்து ஆண்டவர் ஆகாய மண்டலத்திலே ஆண்டவரே உம்மோடு பிரவேசிக்கும்படியாக நீ கொடுத்த அந்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஆண்டவரே எங்களுக்கு அப்படியே நிறைவேற்றி கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்படியே அந்த சிறைகள் உருவாகட்டும் ஆண்டவரே உம்மண்டிலே பறந்து வரும்படியாக ஆண்டவரே அதற்கு ஒரு தடை இல்லாதபடி தடையை நீக்கி ஆண்டவரே என் தெய்வம் எங்களை ஆண்டவரே முன்குறித்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே உம்முடைய தாசனை இன்னும் பலப்படுத்துங்க சுவாமி ஆண்டவரே இன்னும் ஆயிரக்கணக்கான ஆண்டவரே எங்களுக்கு மாத்திரம் அல்ல உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக ஆண்டவரே வழியில என் தேவன் திறப்பீராக ஆண்டவரே எல்லா இடத்துல பறந்து செல்லத்தக்கதாக ஆண்டவரே அப்பா இப்பொழுது ஒரு மகிமை உள்ள சிறகு அவருக்கு கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென் உயர்த்தி உங்களை கொடுங்கள் ஆண்டவரே submit yourself to god தேவனே lord உலக இரட்சகரே savior of the world ஒரு நாள் அவர் வரும் பொழுது when he comes மத்திய ஆகாயத்தில் அவர் சந்திக்கும் பொழுது நாம் பறந்து செல்லக்கூடியவர்கள் we will simply fly அதற்கு தான் இந்த சுவிசேஷம் இந்த பறந்து வந்திருக்கிறது பரலோகத்திலிருந்து swiftly from பரலோகத்திலிருந்து swiftly from அவர் சொல்லுகிறார் நான் உங்களை பறந்து காக்கிற பட்சியே போல காப்பேன் என்று சொல்லுகிறார் எருசலேமே உனக்கு ஆதரவாய் இருப்பேன் கடந்து வந்து உன்னை காத்து அதற்கு தப்ப பண்ணுவேன் preserve you from all evil அப்படியே கையை வைத்து சொல்லுங்க இயேசுவே பறந்து காக்கிறவரே என்னை பாதுகாத்து கொள்ளும் என்னை தப்பியும் அப்பா ஒரு நாள் ஒரு நாள் நீர் வரும் பொழுது வரும் பொழுது உங்களுடைய இரண்டாம் வருகையிலே உயிரோடு நாங்கள் பறந்து வர அந்த கிருபைகளையே அந்த ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாங்க எங்களுக்கு தாங்க நாங்க செத்து மண்ணில் புதைக்கப்படக்கூடாது உங்களுடைய வருகையில உயிரோட பறக்கணும் பிள்ளைகளே ஆதரவாயிருப்பேன் நான் கடந்து வந்து அதை தப்பு பண்ணி அதை விடுவிப்பேன் எல்லா நாசமோசங்களுக்கும் வியாதிகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆண்டவரே எங்களை தப்ப பண்ணி விடுவித்து எங்களை பறந்து காக்கிற பட்சியாய் பறந்து காப்பீராக எங்களோடு வாரும் இயேசுவின் மூலம் பிதாவே என் ஆத்துமாவே உம்முடைய உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்யோன்ய ஐக்கிய சந்நிதியும் மீண்டும் மீண்டும் கர்த்தர் வரும் வரையிலும் நம் அனைவரிடம் இருப்பதாக